இந்திய ராணுவத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் பல்வேறு ஏவுகணைகளை தயாரித்துள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தற்போது மிக மேம்படுத்தப்பட்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையை தயாரித்துள்ளது. ருத்ரம் 1 என்ற இந்த ஏவுகணை ஒடிசாவில் உள்ள பலசோர் கடற்கரையில் இருந்து சுகோய் 30 போர் விமானத்தின் மூலம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்த ஏவுகணை இந்திய விமானப்படை போர் விமானங்களுக்கு வான்வெளியில் மேலதிக்கத்தை வழங்கும். இது முதன்மையாக எதிரிகளின் வான் பாதுகாப்புகளை முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரி நாடுகளின் கண்காணிப்பு ராடர்கள், டிராக்கிங் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை அழிப்பதற்காக பல உயரங்களில் இருந்து ஏவப்படும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையை ரேடரால் கண்டறிய முடியாது. அமெரிக்கா போன்ற சில நாடுகளே இத்தகைய ரேடர் எதிர்ப்பு ஏவுகணைகளை வைத்துள்ளன. இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த DRDO அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார்.